ஹலோ காஸ் வெல்கம் டு த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம டியூக் பால் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை மெயினாக நாங்கள் டபிள்யூடிசி ஃபைனலுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டியூக் பால் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம் ஓகே இந்த டபிள்யூடிசி ஃபைனலில் யார் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்க போகிறான்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ் இந்த டியூக் பாலோட மேனுஃபேக்சரர் யார்னா பிரிட்டன் கிரிக்கெட் பால்ஸ் லிமிட்டெட் இது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாவது வருஷத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுச்சு இதோட இப்போ இருக்கிற ஓனர் யார்னால் திலீப் ஜஜோடியா இவர் இந்த கம்பெனியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்தப்போ வாங்கினார் முத முதல்ல டியூக் ஃபேமிலி எங்கே கிரிக்கெட் பால்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா யூகேயில் இருக்கிற கென்ட்டுன்ற இடத்துல இருக்கிற காட்டேஜ் தான் இந்த கம்பெனியோட பால்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தஞ்சி அப்போ ஒரு செம்மையான வரவேற்பை பெற்றுச்சு இது மொத முதல்ல ஆறு சீம் கிரிக்கெட் பாலை ரெடி பண்ணி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் நடந்த இங்கிலீஷ் கிரிக்கெட் சீசனில் என்ட்ராச்சு இந்த பாலை வேல்ஸோட இளவரசருக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க இந்த டியூப் பாலை எந்த கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் அயர்லாந்து இந்த மூணு டீமும் மெயினாக டெஸ்ட்டு மேட்சஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த இங்கிலாந்து அண்டு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சில ஓடிஐ ஃபார்மேட் மேட்சஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க ஓகே இந்த டியூக் பால் இங்கிலாந்து பிச் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸுக்கு எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் எல்லாமே ஸ்விங் போலிங்க்கு ரொம்ப ஜாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ் க்ரௌண்ட் கண்டிஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிச்சில் இருக்கிற க்ரீன் பேச்சஸ் எல்லாமே டியூக் பாலோட சீமெண்ட் ஷேப்பை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கிறனால நிறையா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களோட ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ணிட்டே போகலாம் டியூப் பால் ஏர்லேயும் சரி ஆஃப் த பிச்சுலையும் சரி நிறைய ஸ்விங் கொடுக்குறனால ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டியூப் பால் ஹேண்ட் ஸ்டிச்சருன்ற காரணத்தினால பாலோட சீம் குவாலிட்டி ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பால் ஸ்லிப்ஸுக்கு கேரி ஆகிறதுக்கு அதிக சான்சஸும் இருக்குது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுற டியூக் பால்ஸோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரையும் வேரி ஆகும் இந்த டியூக்ஸ் கம்பெனி ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஹார்ஸ் கண்டிஷனில் விளாட்றதுக்காக மிஷின் ஸ்டிச்சர் பால்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்குது ஓகே இந்த டியூக் பால் எப்படி செய்கிறாங்கன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் இந்த கம்பெனியோட லெதர் எல்லாமே ஸ்காட்லாந்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு டேர்னல்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணப்படுது இந்த லெதரோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு மில்லி மீட்டர்லேருந்து நாலு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் இந்த டியூப் பாலோடய லெதர் வந்த உடனே அதை காய வச்சு அதை மூணு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் ஆகிற வரைக்கும் அதை கம்ப்ரஸ் பண்ணுவாங்க டியூப் பால் எப்பயுமே நாலு பீஸ் லெதரோட ரெடி பண்ணுறது இவங்க எப்பயுமே அந்த பால் ரெடி பண்ணும் போது அதோடய திக்னஸ் மெயின்டைன் ஆகிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிப்பாங்க இந்த தான் லெதரோட நாலு பீசஸோட திக்னஸ் ஒரே பாலில் யூஸ் பண்ணப்படுது பாலோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுல அடுத்தபடியாக இருக்கிறது எதுனா கார்க் இந்த கார்க் துண்டு தான் டியூக் பாலோட ஹார்ட் கோரை கம்ப்ரைஸ் பண்ணும் இந்த கார்க் துண்டு மிஷினால் உருவாக்கப்பட்டது இந்த கார்க்கில் யூஸ் பண்ணப்படுற ரப்பர் மலேசியாவிலேருந்து இறக்குமதி செய்கிறாங்க நாலு பீஸ் லெதரை ஒன்றா கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸை ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்பில் மாற்றுவாங்க அதே மாதிரி இன்னொரு கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட லெதரை இன்னொரு ஹெமிஸ்பியராக மாற்றுவாங்க அதுக்கப்புறம் அந்த கார்க்கை ரப்பரோடு கலந்து ஸ்பியர் ஷேப்பில் ரெடி பண்ணி அதை ரெண்டு ஹெமிஸ்பியருக்கும் இடையில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவாங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பாலோட ஷைன் கொடுக்கறதுக்காக அந்த பாலை க்ரீஸ் வச்சு பாலிஷ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த பாலில் ஆறு சீமை ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த பாலை ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஓனர் செக் பண்ணுவார் அந்த பால் தயாரானதுக்கப்புறம் மூணு வகையான டெஸ்ட்டுக்கு போகும் முதல்ல எது டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அந்த பாலோட ஷேப்பை அந்த பாலோட ஷேப் ஒரு பர்ஃபெக்டான ரவுண்டில் இருக்கணும் அந்த ரவுண்ட் ஷேப்னால் பிளேயரோட பெர்ஃபார்மென்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது இந்த பால் வந்து ஒரு மெட்டல் ஷீட் வழியாக பாஸ் பண்ணப்படுது அந்த மெட்டல் ஷீட்டில் ஒரு மூணு ஹோல் இருக்கும் ஏன்னால் அந்த பாலோட கரெக்டான ஷேப் அண்ட் சைஸை பார்க்கறதுக்காக இருக்கும் ஃபீல்டில் இருக்கிற அம்பையர்ஸும் இதே மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க ஏன்னா மேட்ச் அப்போ பாலோட ஷேப் அண்ட் சைஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக ரெண்டாவது டெஸ்ட்டில் பாலோடய வெயிட்டை செக் பண்ணுவாங்க ஒவ்வொரு பாலுமே நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து நூற்றி அறுபத்தி மூணு கிராமுக்குள்ளே இருக்கணும் அந்த பாலை தான் மேட்சில் யூஸ் பண்ணுவாங்க மூணாவது டெஸ்ட் எதுனா அந்த பாலோட பவுன்ஸை செக் பண்ணுறது இந்த டெஸ்ட்டில் அந்த பாலை ஆறு அடியிலேருந்து கீழே போடுறாங்க அதுலேருந்து அது எவ்வளோ தூரத்துக்கு எவ்வுதுன்றத பார்ப்பாங்க தான் அப்ரூவலும் கொடுப்பாங்க ஓகே இந்த பால் என்னென்ன அவார்ட்லாம் வாங்கியிருக்குன்றதை இப்போ பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ட்ரிபிள் சிம் பால் வந்து ஹைட்ரி பார்க் லண்டனில் இருக்கிற கிரேட் எக்ஸிபிஷனில் ஒரு ப்ரைஸ் வாங்குச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் இன்னொரு டியூக் பால் மெல்போர்ன் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷனில் கோல்டு மெடல் வாங்குச்சு ஓகே காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சேனல் பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்டில் தென் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் இடிஎஸ்